நீதிமொழிகள் 25:28. நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ரூலிங் அவர் ஓன் ஸ்பிரிட், நம்முடைய ஆவியை ஆளுகை செய்வது. ரூலிங் அவர் ஓன் ஸ்பிரிட். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். He that had no rule over his own spirit is like a city that is broken down and without walls. தன் ஆவியை ஆளுகை செய்ய முடியாதவன் எப்படி இருக்கிறேன் என்றால், லைக் எ சிட்டி, ஒரு பட்டணம் போல் இருக்கிறான். இந்த பட்டணம் எப்படின்னா broken down. அந்த பட்டணமானது உடைக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் வித்தவுட் வால்ஸ், அது பாலடைஞ்சு அது வந்து வித்தவுட் வால்ஸ், மதில் இடிந்த பட்டணமாக இருக்குது. மதில் இல்லாத ஒரு பட்டணம், அதுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்ற அர்த்தம். பிரசங்கத்தை நல்ல மாதிரி கவனிங்க. எல்லா பிரசங்கமும் நம்முடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. சம்பந்தம் இல்லாத பிரசங்களை நான் பண்ண விரும்பலை. எல்லா பிரசங்கமும் நம்முடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்டது. நம்ம அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம அது தலைக்கு மேலே போச்சு அல்லது நம்ம அதை அள்ள தட்டுவோம் என்றால் அந்த வார்த்தை ஒரு நாளிலே நம்மளை நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். நம்முடைய ஆவியை நம்ம வந்து ஆளுகை செய்ய வேண்டும், எங்கள் ஆவியை அடக்க வேண்டும் என்று தமிழ் பைபிளில் வாசிக்கிறோம். ஆங்கில பைபிளில் நம்முடைய ஆவியை நம்ம ஆளுகை செய்யணும். நீங்கள் எல்லாருமே ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம எதை ஆளுகை செய்ய, நாட்டை ஆளுகை செய்கிறதுக்கு மந்திரிமார்கள் இருக்கிறாங்க. ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர், அங்கே நாடாளுமன்றத்தில் அங்கே மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கலாம், அவங்களாம் ஆளுகை செய்கிறாங்க. கவர்னர்ஸு, ஏதோ ஜெனரல், கலெக்டர்ஸ் இப்படிலாம் ஆளுகை செய்கிற பொறுப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கண்ட்ரியே எத்தனையோ பேர் ஆளுகை செய்கிறாங்க. ஒருவேளை நம்ம அந்த மாதிரி எந்த போஸ்ட்டில் இல்லாட்டாலும் பரவாயில்லை, நமக்கு அந்த போஸ்ட் கிடைக்காட்டா பரவாயில்லை. அந்த மாதிரி பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி, அவங்கெல்லாம் நிறைய தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நமக்கு அந்த மாதிரி பெரிய போஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ஒரு வைக்கு நல்லது. நம்ம சாதாரண ஆளாக இருந்தால் நம்ம தவறு அதிகமாக செய்ய முடியாது. இந்த கடைசி காலத்தில் பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களாம் நிறைய தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வரும். அதனால நம்ம வந்து சாதாரண ஒரு மக்களாக, குடிமக்களாக இருப்பது நல்லது. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எதை ஆளணும்னா உங்களுடைய ஓன் ஸ்பிரிட்டை நீங்கள் ஆளுகை செய்யணும், உங்களுடைய சொந்த ஆவியை நீங்கள் ஆளுகை செய்யணும். இது ஒரு பெரிய ஆளுகை. அப்படி ஆளுகை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, பாழடைந்த உங்கள் வாழ்க்கையானது பாழடைந்த ஒரு பட்டணமாக, மதிலிடிந்த ஒரு பட்டணமாக இருக்கும். இந்த பட்டணம் பாலடைஞ்சு கிடக்கிறது. இதை பாலடைஞ்ச பட்டணத்தில் நரிகளும் அந்த பலவிதமான விஷ ஜந்துக்களும் வந்து அங்கே வந்து வாசம் பண்ணும். அதில் பலவிதமான என்ன சென்றால் பாம்பு மற்றும் எல்லா விதமான பிராணிகளும் பாலடைந்த பட்டணத்தில் வரும். இதை மதில் இடிந்ததென்றால் அதுக்கு பாதுகாப்பே இல்லை. யார் வேணாலும் உள்ளே போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஒரு செக்யூரிட்டி இல்லை. அந்த மதில் உள்ள பட்டணம் எப்படி இருக்கும் என்றால் பாதுகாப்பாக இருக்கும். எல்லாம் உள்ளே போக முடியாது, எந்த விஷ ஜந்துக்களும் போக முடியாது. அது நல்ல மாதிரி ஒழுங்கு கிரமமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ சொலோமன் வந்து ஞானி, ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார், தேவ ஞானம். உலகத்தில் அவனை போல யாரும் ஞானம் உள்ளவான் கிடையாது. அதனால் அந்த ஞானம் தேவன் கொடுத்த ஞானத்தில் அவன் என்ன சொல்லுகிறான், ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய ஆவியை அவன் ஆளுகை செய்ய அறியாதவனாக இருந்தால், அந்த திறமை அவனுக்கு இல்லைன்னா, அது ஒரு டேலண்ட், அது ஒரு எபிலிட்டி, அது கிரேட்டஸ்ட் எபிலிட்டி. அந்த எபிலிட்டி அவனுக்கு இல்லைன்னா அவன் வந்து ஒரு பாழடைந்த பட்டணம் போல இருக்கிறான், மதிலிடிந்த ஒரு பட்டணம் போல் இருக்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளை நீங்கள் எல்லாரும் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் நீதிமொழிகளை வாசிக்கிறாங்க. ஒரு நாள் இன்னைக்கு எத்தனாம் தேதி, 10ஆம் தேதினா 10ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்படி நீங்கள் வாசிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் நீதிமொழியில் வாசிக்க முடியும்.
ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த நீதிமொழியில வாசிக்கும் பொழுதுதான் நம்ம வந்து பக்தியா நடக்க சொல்லுது. அந்த வார்த்தை நமக்கு எச்சரிப்பு கொடுக்குது. அன்னைக்கு வேண்டிய ஆலோசனை அந்த நீதிமொழியில இருக்கு. நீங்க பைபிள் வழக்கமா படிச்சாலும் நீதிமொழிகளை படிக்க தவறக்கூடாது. வாழ்நாள் முழுசும் அந்த நீதிமொழிகளை படிக்கணும். அந்தந்த டேட்ல அந்த அதிகாரம் படிச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனை அங்கே இருக்குது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், He that had no rule over his own spirit, தன்னுடைய ஆவியை அவன் ஆளுகை செய்யாதவனாய் இருந்தால், like a city that is broken down, பாழடைந்த பட்டணமாகவும், and without walls, அது மதில் இல்லாத ஒரு பட்டணமாக இருக்கிறது. அதுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுல குடியிருக்க முடியாது. அந்த பட்டணம் வந்து அவிதமான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது. அதனால நம்முடைய ஆவியை ஆளுகை செய்வது. ஆவின்னா எனது organ of mental acts, the seat of your emotion. அதாவது உங்களுக்கு உங்களுடைய எமோஷன் எல்லாமே ஆவியில் தான் இருக்கு. பாடியில் இல்லை, ஆவியில் இருக்கு. நம்முடைய எல்லா எமோஷன் எல்லாமே நம்முடைய ஆவியில் இருக்கு. அது வந்து என்னன்னா, the daily thoughts of your mind. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கிற நினைவுகளில் அது இருக்கிறது. அதுதான் ஆவி. நீங்கள் நினைக்கிற நினைவு தான் ஆவியாக இருக்கிறது. அந்த என்னால், we must not allow emotion to rule over us. நமக்குள்ள இருக்கிற எமோஷன் வந்து நம்மளை வந்து ஆளுகை செய்ய விடக்கூடாது. அது நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், அது வந்து வார்த்தைக்கு முரணான அந்த தாட்ஸ்லாம் நமக்கு வரும். அந்த விதமான இதோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் நமக்கு வரும் பொழுது அது நம்மளை ஆளுகை செய்ய விடக்கூடாது. They are contrary to the word of God. அப்படி ஆளுகை செய்ய விடலாம. நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை ஆளுகை செய்யணும். அப்படி ஆளுகை செய்யும் பொழுது இதை இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். நம்ம அதை மேற்கொள்ளணுமா, அது நம்மளை ஜெயிப்பதா? வார்த்தைக்கு முரண்பட்ட எமோஷன் நமக்குள்ள வருது, அது நம்மளை ஜெயிப்பதா? நம்ம வார்த்தையை கொண்டு அதை ஜெயிப்பதா? நீ அது உங்களை ஜெயிச்சுன்னா உங்களை உங்களுடைய ஆவி ஆளுகை செய்யறது. நீங்க வந்து அதை ஜெயிச்சுன்னா உங்க ஆவியை நீங்க ஆளுகை செய்றீங்க. இதுதான் சாலமன் சொல்றார். தொடர்ந்து நான் உதாரணங்களோடு உங்களுக்கு காண்பிக்கிறேன். தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். We must become the master over our own thoughts. நம்முடைய சிந்தனைகளை நம்ம வந்து ஆளுகை செய்ய வேண்டும். நாம் அதனுடைய மாஸ்டரா இருக்கணும். அது நம்முடைய மாஸ்டரா மாறக்கூடாது. எனி தாட்ஸ் தட் ஆர் கான்ட்ரரி டு தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட்ட எந்த சிந்தைகளும் வந்தால் குயிக்கா நீங்க அதை வார்த்தைக்கு கீழ்படிய வைக்கணும். ஹல்லேலூயா. லேட் பண்ணக்கூடாது. குயிக்கா அதை வச்சு அல்லது அது மேற்கொண்டு நம்மள உடனடியா அதை வந்து வார்த்தைக்கு கீழ்படியா வச்சிட்டீங்கன்னா நீங்க ஆளுகை செய்றீங்க. முதலாவது உங்களுக்கு வார்த்தை என்னன்னு தெரியணும். அந்த வார்த்தைக்கு உங்களுக்குள்ள உங்களுடைய சோல்ல வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியா வச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல ரூல் பண்றீங்க, நல்ல ராஜா மாதிரி ஆளுகை செய்றீங்க. எங்க ஆளுகை? உங்களுடைய ஸ்பிரிட்ட ஆளுகை செய்றீங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ராஜா தான். உங்களுடைய வாவியை நீங்க ஆளுகை செய்றீங்க. அதனால எந்த விதமான ஃபீலிங்கோ, எந்த விதமான மூடோ, எந்த விதமான தாட்ஸோ வந்து அது நம்மை ஆளுகை செய்யும் என்றால் நம்ம வந்து இது அடிமைகளாக இருக்கிறோம், பாழடைந்த பட்டணமா மாறிடுவோம். தொடர்ந்து நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு அது புரியும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். He that has no rule over his own spirit is like a city that is broken down and without walls. இந்த பிரசங்கம் உன் வாழ்நாள் முழு செல்லுபடியாகும். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றது உங்கள் வாழ்நாள் முழுசுக்கு அது பிரயோஜனம் உண்டு. எரிகோ பட்டணம் வந்து பெரிய பட்டணம் இருக்கிறது. அதை சுற்றி பெரிய வால் இருக்கிறது. வெண்கல கேட் போடப்பட்டிருக்கிறது. இதோ ராகாப் வந்து அதில் வீடு கட்டியே குடியிருக்கிறான்னா எவ்வளோ அகலமானதாக இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ அகலம் இருந்தால் அது வீடை கட்டி அதில் குடியிருக்கிறதுக்கு பாருங்க. எத்தனை ஃபீட் அது அகலம் இருக்கணும். அந்த மாதிரி மதில் மேல அவ வீடு கட்டி குடியிருக்கிறான்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அங்க மதில். அந்த மதில் இருக்கனால எரிகோவின் ராஜா என்ன நினைச்சான்னா,
நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். எனிமி எந்த எனிமி உள்ள வர முடியாது, இஸ்ரேல் ஜனங்கள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இது மதில் பயங்கரமா இருக்குது. அந்த காலத்துல பட்டணங்களை சுற்றி மதில் இருந்தது. வெள்ளக்காரங்க ஜார்ஜி கோட்டையை கட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லை. அந்த கோட்டை இன்னும் இருக்குதா? செய்யும். அதனால சட்டமன்றம் அந்த கோட்டைக்குள்ள தான் இருக்கு, ஜார்ஜி போர்ட்டுக்குள்ள தான் இருக்குது. அதனால அப்ப அந்த ஒரு போர்ட் அங்க கோட்டை கட்டும் பொழுது அந்த கோட்டை தான் அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு. அந்த கோட்டை இடிஞ்சு போச்சுன்னா எந்த விரோதியும் வந்து அந்த பட்டணத்தை கை கொள்ளலாம், பட்டணத்தை அழிச்சு போடலாமே. அந்த காலத்துல அபிதமான கோட்டை இருக்கும் பொழுது ஜனங்கள் வந்து அந்த கோட்டையை இடிக்க முடியாது. அதுக்கேற்ற ஆயுதங்கள் அவங்க கிட்ட கிடையாது. இதனால என்ன செஞ்சாங்க, கத்த சொன்னாரு, ஆறு நாள் ஒவ்வொரு முறை சுத்திட்டு வாங்க, ஏழு முறை சுத்தி வரும் பொழுது, ஏழாம் முறை நீ சுத்தும் பொழுது நீங்க ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த கோட்டை இடிஞ்சு விழும். ஆண்டவர் அந்த கோட்டையை இடிஞ்சு விழ வச்சார். ஹல்லேலூயா. இதை யோசுவா 6 அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல எருசலேம் வந்து எபூசியர்கள் கையில இருந்தது. அவங்க எருசலேமை சுற்றி ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தாங்க. அங்க எருசலேமை கோட்டையை வந்து இடிச்சு உள்ள போக யாராலும் முடியாது. அது வந்து மகாராஜாவின் நகரம், அது கேபிட்டல் சிட்டி. தாவீது அதை கேபிட்டல் சிட்டியாக மாற்றணும் நினைக்கிறான். குரலும் சப்பானிகளும் அதை தடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது இதோ யோப் என்ன செய்தான் என்றால் அந்த கோட்டைக்குள்ள சாலகத்தின் வழியாக கோட்டைக்குள் பிரவேசித்து அதை பிடித்தான், சியோன் கோட்டையை பிடித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல கோட்டையை கட்டுவதா? இப்போ எதுவும் கோட்டையை நம்ம கட்டுறதில்லை. சில சுவர் கட்டப்பட்டிருக்குது. லைன் ஆஃப் கண்ட்ரோல், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு மத்தியில் லைன் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு ஃபென்சிங் அமைச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு மத்தியில் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே இருக்கிறது. அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி உண்டாக்கியிருக்கிறார் என்றால் சோல் ஸ்பிரிட் பாடின்னு உண்டாக்கியிருக்கிறார். எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரியும். அந்த பட்டணத்தில் வந்து மதில் இடிஞ்சு போனால் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. நமக்கு இன்னைக்கு சோல் ஸ்பிரிட் பாடி அண்டர் உண்டாக்கும் பொழுது சோல் வந்து அதுதான் நீங்க. நீங்க யாரு? உங்களுடைய சரீர தோற்றத்தை பற்றி கிடையாது. சரீர தோற்றத்தை வந்து நம்ம பார்க்கறதே இல்லை. அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கும். அவங்க சோல் நல்ல சோலா? அது ப்ரீ டெஸ்டினேட்டடா? அந்த சோல் தான் நீங்க யாருங்கிறது, நான் யாருங்கிறது, என்னுடைய சோல் எப்படியாது தான். இந்த ஆத்மா பொல்லாத ஆத்மா, கெட்ட ஆத்மா. நம்ம சரீரத்தை பார்க்கல, ஒரு மனுஷனுடைய சோலை பார்க்குறோம். சோலில் தான் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார். அது ரொம்ப உள்ளே இருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்பில் என்னென்னா அது கண்ட்ரோல் டவராக இருக்கிறது. சோல் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம சோலில் தேவனுடைய வார்த்தை இருக்குமென்றால், வெளிப்பாடு இருக்குமென்றால், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இருக்குமென்றால், அது நம்முடைய ஆவியும் நம்முடைய சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், ஆளுகை செய்யும். நம்ம ஸ்பிரிட்டில் வந்து 5 புலங்கள் இருக்கிறது. மெமரி, இமேஜினேஷன், கான்சியன்ஸ், ரீசனிங், அஃபெக்ஷன். இப்படி 5 காரியங்கள் இருக்கிறது. ரீசனிங் என்றால் பகுத்தறிவு அல்லது சுய புத்தி என்று சொல்லலாம். இமேஜினேஷன்னா கற்பனை பண்ணுவது. நடந்த மாதிரியே சொல்லிடுவாங்க, நடந்திருக்கவே செய்யாது. நடந்த மாதிரியே இவங்களுடைய இமேஜினேஷன். படிப்பு அறிய வேணும், படிக்காதவங்களுக்கெல்லாம் கிடையாது. படிக்காதவங்களும் நல்லா போய் சொல்லுவாங்க, ட்ராமா மாதிரி நம்மள சொல்லி காமிப்பாங்க. நம்ம உடனே அப்படியாண்டுருவோம். கடைசியில் அது நடந்திருக்கவே செய்யாது. படிப்பறிவு இல்லை, இவ்வளவு இமேஜின் பண்ண தெரியுது. ட்ராமா மாதிரி ஆக்ஷன் பண்ணியே காமிச்சிருவாங்க சில லேடிஸ்லாம். அப்படியே என்னையே எத்தனை பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதான் அவங்களோட இமேஜினேஷன் மோசமாக இருக்குது. பிறகு நான் அதை விசாரிக்கும் பொழுது அது பொய்யா இருக்கும். இவ்வளவு ட்ராமா பண்ண தெரியுது, அது அவங்களுக்கு அவ்வளோ இமேஜினேஷன். கற்பனை செய்வது, மெமரி, கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் சொல்றது மெமரி. ஏதோ அது மாத்திரமல்ல, கான்சியஸ் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கு. அதை மீறி தான் நம்ம ஒரு தவறை செய்யணும். பொய் சொல்லுகிறவனுக்கு பொய்ன்னு தெரியும், அதை மீறி தான் செய்தான், மனச்சாட்சியை மீறி செய்கிறான். கான்சியன்ஸ், அஃபெக்ஷன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஆவியில் தான் இருக்கு, பாடியில் கிடையாது. பாடியில் வந்து கண் பார்க்கிறது, see, feel, நம்ம பாடியில நம்ம உணர்வு இருக்கிறது. இதோ டேஸ்ட், நம்ம நாவில் டேஸ்ட் இருக்கிறது. காதில் வந்து ஹியரிங், இதை மூக்கு வந்து முகர்கிறது. அதனால see, taste, feel, இப்படி என்ன சொல்றது, ஸ்மெல். இவ்விதமான 5 புலங்களை ஆண்டவர் பாடியில் வச்சிருக்கிறார். இந்த சோல் வந்து உள்ளே இருக்கிறது.
நீங்க அந்த புத்தகத்துல மையாகவே மறுபடியும் பிறந்தீங்களா, அந்த புத்தகத்துல டயக்ராம் போட்டிருக்கிறேன். அந்த சோலில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. தேவன் அங்கே இருந்து நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியும் ஆளுகை செய்கிறார். இமேஜின், நல்ல மாதிரி இமேஜின் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க. என்ன பேக்ரவுண்ட் கொடுக்க? அந்த இஸ்ரீ வந்து எதுக்காக போய் அந்த நியாயாதிபதி கிட்ட போனா? அவளுக்கு ஒரு சின்ன லேண்ட் இருந்தது, அதை வந்து அந்த விரோதியை எடுத்துக்கொண்டான். அவன் பயிர் வைக்கிறான், எனக்கு ஒன்றும் இல்லையே, புருஷன் மறிச்சு போனானே. அது அங்கே எழுதியிருக்கா? அது நம்மளுடைய இமேஜினேஷன். அதே போல தீர்க்கதரிசி நிறைய இமேஜினேஷன் கொடுக்குறா. அதான் ரைட் இமேஜினேஷன். இமேஜினேஷனை நல்லா பயன்படுத்தலாம், பாசிட்டிவாக பயன்படுத்தலாம், நெகட்டிவாக பயன்படுத்தக்கூடாது. அதே போல எல்லாத்தையுமே அந்த ஐம்புலங்கள், நம்முடைய இமேஜினேஷன், மெமரி, கான்சியன்ஸ், அஃபெக்ஷன், இதை என்ன ரீசனிங், இதெல்லாமே சரியா பயன்படுத்தினா நல்லது. ஆனால் அது அன்னராஜ் தான் கொடுத்துருக்கிறார், நீ சரியா பயன்படுத்து, அது கர்த்தருக்கு பிரியமா பயன்படுத்து. நீ வந்து அதை தப்பா ராங் சைடா நெகட்டிவா நீ திங்க் பண்ணாத, பாசிட்டிவா திங்க் பண்ணு. அதுக்கு தான் அந்த ஐம்புலன் கொடுத்துரு. அதே போல நம்முடைய சரீரத்தில் ஐம்புலங்கள் இருக்கு. கண்ணை வந்து நல்லா பார்த்து பயில் படி. நீ வந்து கம்ப்யூட்டர்லேயே போய் உட்காந்துக்கிட்டு வேண்டாததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, செல்போனே பார்த்துக்கிட்டு இருக்காத. கண் எது கொடுத்துருக்காரு? பைபிளை படின்னு கொடுத்துருக்கிறார். அப்பொழுது கண்ணை வந்து நம்ம பைபிள் படிக்க பயன்படுத்தினா கரெக்ட், ஆனால் கண்ணை வந்து நம்ம தேவையில்லாத காட்சிகளை காண்பதற்கு பயன்படுத்தினா தப்பு அது. அதே போல எல்லாமே இந்த ஐம்புலங்களை வந்து நீங்கள் வந்து நல்ல மடியும் பயன்படுத்தலாம், தீமையாகவும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் பொழுது பாவமாக மாறிப்போயிரு. உள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால் கண்ணை வந்து சரியா உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண் வந்து பைபிளை நோக்க கடவுது அப்படின்னு நமக்கு சொல்லும். அதே போல நீ இப்படி இமேஜினேஷன் பண்றா, இப்படிலாம் இமேஜினேஷன் பண்ணாத. அவங்க அப்படி சொன்னாங்கய்யா, இப்படி சொன்னாங்கய்யா, அவங்க தான் ஐயா, இவங்க தான் ஐயா, இது ஃபுல்லா இமேஜினேஷன். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க. தப்பா ஒருத்தர் மேல பழிய போட்டு இவங்களுடைய இமேஜினேஷன். நம்ம வார்த்தையில வரும்பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். பாசத்தை பேசும்பொழுது உண்மையா பேசணும். என்கிட்ட வந்து பொய் பேசக்கூடாது. உங்களுடைய சொந்த இமேஜினேஷனை என்கிட்ட பேசவே கூடாது. அதனால பாருங்க, தேவனுடைய மனுஷன்ட்ட அதை பேசக்கூடாது. உள்ளத உள்ளதன்னு சொல்லு, இல்லத இல்லதுன்னு சொல்லு. ஏன் உன்னுடைய கற்பனையை சொல்றா? அவங்க மைண்டுக்குள்ள போய் நீ ஆராய்ச்சி பண்ண முடியுமா? நீ அவங்க நடந்ததை அங்க பாத்தியா? இங்க இருந்துகிட்டு நீ எப்படி சொல்ற? பாருங்க, தீமைக்கு ஏதுவாக பயன்படுத்துவது. இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. இது கர்த்தருடைய பிள்ளைகள், அது அவிசுவாசி, யாருமே விதிவிலக்கு கிடையாது. உங்களுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்களுடைய, நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நீதிமொழியில் 23:7 வாசிக்கும். நான் நீதிமொழியில ரொம்ப விருப்பமா படிப்பேன். அதில் இருக்க முக்கால்வாசி வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். ஏன்னா அது ஒரு அவ்வளோ நல்ல புஸ்தகம். அது நீங்கள் அதை விரும்பி படிங்க. சோல் வந்து நம்முடைய ஆத்மாவை வந்து தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பறக்க வேண்டும். நம்முடைய உண்மையாகவே நம்முடைய ஆத்மா தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பறக்கும் பொழுது இந்த ரெவலேஷன் ஆஃப் த மெசேஜ் ஆஃப் த ஹவர், இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாடு, இந்த செய்திலிருக்க வெளிப்பாடு தான் நமக்கு மறுபிறப்பை கொண்டு வருகிறது. ஆமென், ஆமென். The word of God, the revelation of the message of your day, அது உங்களுக்கு மறுபிறப்பை கொண்டு வருகிறது. அப்பொழுது என்ன செய்யற என்றால் தேவனுடைய சிங்காசனம் உங்களுடைய இதயத்திலே சாபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு, எங்க இருக்கு, எப்பொழுது வரும்? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது. இதோ இங்கே என்றோ அங்கே என்று சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. லூக்கா 17:21 வாசிக்கும். Behold, the kingdom of God is in you. உங்களுக்குள்ள இருக்கிறது. It is established in your heart. Hallelujah. Amen. The message of the revelation நீங்க பிலீவ் பண்ணும் பொழுது, நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனம் நம்முடைய ஹார்ட்ல வந்துருது. Hallelujah. அங்கிருந்து அவர் ஆளுகை செய்கிறார். Amen. நீங்க கவனிக்கும் பொழுது நெகட்டிவ் மெமரிஸ், இமேஜினேஷன், கான்சியன்ஸ், ரீசனிங், அஃபெக்ஷன், இதெல்லாமே இதை நம்முடைய ஸ்பிரிட்டில் ஒரு பாகமாக இருக்கிறது. ஆண்டவர் அவ்விதமாக உண்டாக்கியிருக்கிறார். அது வந்து ஒரு ஹெட்ஷிப்னால அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு முதல்ல நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். அவிசுவாசம் அதில் இருந்தது.
அல்லாஹ் அவிசுவாசம் அப்படியா நம்மள பலவிதமா சிந்திக்க வச்சு பலவிதமான குழப்பங்களையும் சிலர் பேசினாங்கன்னா என்ன பேசினாங்கன்னே புரியாது அவங்க பாட்டில் பேசுவாங்க பிறகு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதுதான் சொல்றாங்கன்னு அது அப்படியே உளறிக்கிட்டு இருக்கும் இந்த ஆவி அப்படியே உளருது ஏன்னா இந்த ஆவியில ஆத்மாவில் கத்தர் இருந்தா தானே அதனால பாருங்க அந்த மாதிரி தேவனுடைய நம்ம வந்து ஹெட்சீட் அங்கே உள்ளே இருக்குது கண்ட்ரோல் டவர் வந்து சோல்ல இருக்குது அங்கே ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தா நம்முடைய ஆவியை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் ஹல்லேலூயா நம்ம நம்முடைய ஆவி எல்லாமே அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா ஹெட்சீப் எது நம்முடைய ஹெட்சீப் நம்ம சோல்ல தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் ஆமென் அதனால நம்ம வந்து ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் மனுஷன் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் தான் உண்டாக்கினார் happiness and joy joy and the courage trust peace contentment திருப்தியா இருப்பது இப்படி தான் ஆண்டவர் உண்டாக்கினார் நம்ம தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தா அப்படி தான் இருக்கணும் நம்முடைய ஸ்பிரிட் எப்பொழுதுமே போதும் என்கிற மனசோடு இருக்கணும் பேராசை இதோ புலம்புறது முறுமுறுக்கிறது தீய சுபாவங்கள் இமேஜினேஷன் எல்லாம் அப்படி இருக்கிறபடி ஆண்டவர் நம்மளை உண்டாக்கல எப்பொழுதும் சந்தோஷமாயிரு எப்பொழுதும் திருப்தியாரு கத்தர் மேல நம்பிக்கையாரு எல்லாரோடும் சமாதானமாயிரு அல்லேலூயா நல்ல கலகலப்பா பேசு இதுதான் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் ஊமையாட்டு உம்முன்னு மனசுக்குள்ள பல சிந்தனைகளை வச்சுட்டு இருக்காத உள்ள அடக்கி அடக்கி வைக்காத நல்ல மாதிரி இரு ஓப்பன் ஹார்ட்டாயிரு இதுதான் கத்தர் நம்மகிட்ட விரும்புறாரு அல்லேலூயா ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இந்த ஆவியின் கனிகள் வந்து அந்த ஆவியின் கனிகள் சொல்லும் பொழுது அந்த ஆவியில இவ்விதமான சுபாவம் இருக்கும் இந்த அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் நைன் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் நம்மளுடைய ஸ்பிரிட்ல அந்த நைன் ஃப்ரூட்ஸ் வரணும் ஆனா மாம்சத்தின் கிரியைகள் அங்க வரக்கூடாது மனுஷன் வந்து விழுந்து போன பிறகு அதாவது ஆதாம் ஏவாள் விழுந்து போன பிறகு இதை என்ன ரெண்டு சைடு இருக்குது ஆதாம் ஏவாள் விழுந்து போறதுக்கு முன்னதாக அவங்களுக்கு பாசிட்டிவ் சைடு தான் இருந்தது ஆனா அந்த விழுந்து போன பிறகு பாவத்தில் விழுந்து போன பிறகு ரெண்டு சைடு வந்துட்டு பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு வந்துட்டு அதுக்கு முன்னால ஆடம் அண்ட் ஈவுக்கு வந்து ஒரு பயமும் கிடையாது அங்கே எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது எந்த துக்கமும் கிடையாது ஏதாவது மூளையை போட்டு குழப்புறதே கிடையாது சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா அவங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஹல்லேலூயா இதுதான் பாசிட்டிவ் சைடு அதன் பின்பு விழுந்து போன பின்பு இதை பல விதமான எமோஷன்ஸ் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து விட்டது அந்த நெகட்டிவ் எமோஷன் என்ன முதலாவது கோபம் ஆங்கர் ரெண்டாவது என்பி பொறாமை அதன் பின்பு சைப்பு சைப்புனா விரோதத்தை செய்வது அதன் பின்பு என்ன சொன்னால் ஒரி கவலைப்படுவது அதன் பின்பு ஃபியர் பயப்படுவது அதன் பின்பு என்ன சொன்னால் டிஸப்பாயின்ட்மெண்ட் வாழ்க்கையிலே ஏமாறுவது சேட்னஸ் துக்கமாக இருப்பது டிப்ரெஷன் மன நொந்து போவது ரெஸ்ட்லெஸ்னஸ் நிம்மதி இல்லாமல் ஜீவிப்பது முன்னால் அப்படி இல்லை மனுஷனை உண்டாக்க சொல்ல அப்படி இல்லை ஆதாயவாள் விழுந்து போறதுனால அப்படி இல்லை ஒன்லி பாசிட்டிவ் சைடு தான் இருந்தது இப்போ பாசிட்டிவ் சைடு இருக்குது நெகட்டிவ் சைடு வந்துவிட்டது இதை வந்து நம்ம ஆளுகை செய்யணும் இந்த எமோஷன்ஸை வந்து இந்த தாட்ஸை நம்ம ஆளுகை செய்யணும் நம்முடைய தாட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்க வேண்டும் நெகட்டிவ் எமோஷன் வரும் பொழுது நம்ம அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது அது நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது அது நமக்கு அவிசுவாசத்தை ஏற்படுத்துகிறது அதனால அதை நம்ம ஆளுகை செய்யணும் அதை அடி கொடுத்து நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி சவுக்கை வச்சு அடிச்ச மாதிரி எழும்பாத அடங்கியிரு நீ மேற்கொள்ளக்கூடாது என்ன மேற்கொள்ளதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை நம்முடைய வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தைக்கு அடங்கியிருன்னு நம்மளை நாமளே சொல்லிக்கிடணும் வேற யாரையும் சொல்லாண்டாம் உங்களை நீங்களே சொல்லிக்கொள்வது அது வந்து அன்பிலீஃப் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தையின் மேல் அது அவிஸ்வாசத்தை கொண்டு ஆத்மா சீரழிஞ்சு போகும் கடைசியில் அதில் வார்த்தையில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவிதமான சூழலை ஏற்பட்டுரும் அது என்ன செய்யறதால் அந்த எமோஷன்ஸ் அந்த பேட் எமோஷன்ஸ் வரும் பொழுது அது என்ன செய்ய போல் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் வரும் பொழுது நம்முடைய ஆவியில் அது வருது அது நம்ம டேங்க் மூலமாக அது வெளிப்படுது இறைத்தின் நிறைவினால் வாய் பேசும்
மத்தேயு 12:34-36. அதனால இருதயத்தின் நிறைவு வந்து இந்த ஸ்பிரிட் வந்து கடைசியில நம்முடைய பேச்சில வந்து அது வெளிப்பட்டு அது அப்படியே அங்க இருக்காது. ஏதாவது ஒரு சூழலை வரும் பொழுது நம்ம அப்படியே கக்கிடுவோம். இதை என்ன செய்ய அந்த தங்கு மூலமாக நாக்கு மூலமாக அதை வெளிப்படுத்துவது. அதான் ஜேம்ஸ் என்ன சொல்லுகிறார் யாக்கோபு 3:5-6 வாசிக்கலாம். யாக்கோபு அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவானது சிறியதுதான். அந்த சிறிய நாக்கு வந்து என்ன செய்யும் என்றால் நம்முடைய வாழ்க்கையே அது நாசப்படுத்தி போடும். உங்க பேச்சு வந்து உங்க வாழ்க்கையே கெடுத்து போடும். எப்படி ஒரு சிறிய நெருப்பு ஒரு வத்தியை நம்ம வந்து கொளுத்தி வச்சோம்னா ஒரு பெரிய காடே எரிஞ்சு போகும். சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையை கொளுத்துவது போல நாவும் ஒரு நெருப்பு தான். இந்த நாவும் ஒரு நெருப்பாக இருக்கிறது. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது சிறியதாக இருந்தாலும் அதை முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்துறதாகவும் அக்கினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கு. கடைசியில் நரக அக்கினியில் போயும் அது நம்மளை நம்மளை தொண்டு தள்ளிடும். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி பாருங்க. அந்த நாவு என்னன்னா இதயத்தினுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது. இதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. அதனால நம்முடைய ஆயுள் சக்கரம் the wheel of life, the wheel of human origin, அது என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது பாஸ் ஆயிருது. நம்முடைய நம்மளுடைய பாவம் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ் ஆயிருது. ஆண்டவர் அங்கே 2-3 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேங்கிறார். இதனால அது என்ன செய்யுதுன்னா நம்முடைய நேச்சர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வந்துடும். இதுதான் வந்து ஆயுள் சக்கரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சந்ததிக்கே அது கேடாக மாறுகிறது. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அது வந்து பாஸ் ஆயிரும். அப்பா கோவக்காரரு மகனும் கோவக்காரனா இருக்கிறோம். அவனுடைய சுவாபம் இங்க வருது. அதனால என்ன செய்யணும் அது ஜெனரேஷனுக்கும் அது பாஸ் ஆகி போயிருது. அந்த நெகட்டிவ் டாக் வந்து இதை எதிர்மறையாக நம்ம பேசும் பொழுது நெகட்டிவ் டாக் வந்து என்ன செய்யறது என்றால் அது வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது பாஸ் ஆகிருது. நீங்க என்ன பேசுறீங்க உங்களுடைய பிள்ளைகள் கவனிக்கிறாங்க, அதே தான் அவங்களும் பேசுவாங்க. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வீட்டில் பேசுனா பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை பேசும். நம்ம மற்றவங்க கதைகளையும் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கொண்டு இதை நம்மளை நாமளே நீதிமானாக காமிச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுனா அதே தான் பிள்ளைகளும் பேசும். இதை அம்மா அப்பா பேசுனதே பிள்ளைகள் பேசுது. அது அப்படி பாஸ் ஆகிரும். நாவும் வந்து நெருப்பு, அது பெரிய சக்கரத்தை அது ஃபேமிலியே அது கொளுத்தி போடும் அது. அப்படி என்று நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ரஷ்யன் ப்ரோவர்ப், ரஷ்யா பழமொழி என்னவென்றால் வேர்ட்ஸ் ஆர் நாட் ஸ்பேரோஸ், ஒன்ஸ் தே ஹவ் ஃப்ளோன் தே கேனாட் பி ரீகேப்சர்ட். வார்த்தைகள் வந்து அது சிட்டுக்குருவி கிடையாது. சிட்டுக்குருவி பறந்துனா நம்ம பிடிச்சிக்கிடலாமா, ஆனால் வார்த்தையானது வெளியே போயிட்டுனா அதை திருப்பி பிடிக்க முடியாது. நம்ம வார்த்தையை விட்டுட்டா திருப்பி பிடிக்க முடியாது. அரிசியை கொட்டிட்டா நம்ம அதை எடுத்துக்கிடலாம், பெருக்கி எடுத்துக்கிடலாம், ஆனால் நாவில் வார்த்தையை கொட்டிட்டிங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது அப்படின்னு தமிழில் பழமொழி சொல்லுவாங்க. அந்த நாவில் கொட்டாமல் இருந்தால் ரைட்டு, கொட்டிட்டு அதை திருப்பி அள்ள முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. பவுல் என்ன சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் வந்து கெட்ட மனசாக இருக்கக்கூடாது, அது புதுசாக மாறணுங்கிறார். எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்த்து தான், எல்லாருக்கும் தான் மெசேஜ் கொடுக்கப்படுது. யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம், எல்லாருமே ஃபீல் பண்ணணும். வருங்காலத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி இந்த உலகத்தின் மக்களை போல நம்ம ஜீவிக்க கூடாது. தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே be not conformed to this world. உலகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போவாதீங்க. அவன் பேசுவான் உலக பிரமாண மனுஷன், நம்ம அப்படி பேசக்கூடாது. அவன் செய்வான் நம்ம செய்ய முடியுமா? அவன் உலகத்துக்கு அவனை போல நீங்க நடக்காதங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் போல உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்க வேண்டாம். இ டிரான்ஸ்ஃபார்ம் பை த ரிடீமிங் ஆஃப் யுவர் மைண்ட். நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், கன்ஃபார்ம் ஆகக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்.
நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறது. அல்லேலூயா. மனசு நல்ல மனசா வேணும். பொதுவா நம்ம மனசு நமக்கு தெரியாது, நம்ம நல்லவங்க போல நினைச்சுக்கிடுவோம், மற்றவங்க தான் கெட்டவங்களா தெரியவாங்க. நம்ம மனசை முதலாவது அறியணும், அதுக்கு பிறகு மற்றவங்க மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால உங்க மனம் புதுசா இருக்கா, மனசு கெட்டு மனசா இருக்குதா? உங்கள் மனம் புதிதாக வேண்டும். உலகத்து மக்களை போல நம்ம நடந்தவனா நம்ம மனசு கெட்ட மனசு. நம்ம ஆவிக்குரியவர்களாக நம்ம பிஹேவ் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அல்ல, காட்ஸ் டிசைர் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன? நம்ம மெச்சூரிட்டி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கம் டு மெச்சூரிட்டி. நம்ம மெச்சூரிட்டி வர வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியில் இருக்கிற இந்த ஐந்து புலங்களையும் அந்த எமோஷன்ஸ் அந்த தாட்ஸ் எல்லாமே நம்ம ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. ரூல் அண்ட் த மாஸ்டர் ஓவர் யுவர் ஓன் ஸ்பிரிட். அதான் காட்ஸ் டிசைர். ஆண்டவர் உங்களை என் மேல என்ன நினைக்கிறார் என்றால் நம்ம இந்த மெச்சூரிட்டி வரணும், இந்த பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை அடைய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம அதை விட்டுட்டு நம்ம இஷ்டம் போல நம்ம வந்து பிஹேவ் பண்ணோம்னா, உலகத்து மனுஷன் போல நம்ம பிஹேவ் பண்ணோம்னா ஆண்டவருக்கு நம்ம மேல பிரிய இருக்காது. அதான் அவருடைய டிசைர் என்ன வந்தால் கம் டு மெச்சூரிட்டி, அப்சல்யூட் மாஸ்டர் ஓவர் ஆல் யுவர் தாட்ஸ். உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆளுகை செய்தால் தான் நீங்க மெச்சூரிட்டி அடைய முடியும். அப்படி ஆளுகை செய்யாம நீங்க மெச்சூரிட்டி அடைய முடியாது. பிக்கெஸ்ட் எனிமி யாரு? நமக்கு விரோதி யாரு? நீ வேண்டாம், நீ இது வர வேண்டாம், நான் வாண்ட வர வேண்டாம், நீ ஆண்ட வர வேண்டாம், நீ தான் எனக்கு பெரிய விரோதி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உங்களுடைய பெரிய விரோதி என்னன்னா, பிரதர் பெனா சொல்லுகிறார், த பிக்கெஸ்ட் எனிமி இஸ் யுவர் செல்ஃப். நமக்கு பெரிய எதிரி நம்ம தான், நம்ம மனசு தான் இருக்கிறதுல பெரியது. பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது சொந்தக்காரங்களோ யாரோ கிடையாது. அவங்களும் விரோதியா இருக்கலாம், ஆனா இருக்கிறதுலே பெரிய விரோதி நம்ம மனசு தான். யுவர் கிரேட்டஸ்ட் எனிமி இஸ் யுவர் செல்ஃப். அந்த எனிமிய நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா வேற எனிமிலாம் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற எனிமிலாம் சிம்பிள் தான், அதெல்லாம் அதெல்லாம் சின்ன விரோதிகள், ஈஸியா டேக்கிள் பண்ணலாம். நம்ம மனசை டேக்கிள் பண்றதுதான் கஷ்டம். Biggest enemy is yourself. பிரதர் பிரனம் இதுமாய் சொல்லுகிறார். அதை ஜெயிச்சிட்டமா? இதுல அந்த தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாமே நம்ம எல்லா எனிமிகளும் நம்ம ஜெயிச்சிருவாங்க. ஒன்று குறைந்த 15:22-26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒன்று அநேக எனிமீஸை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 24:25-26 வாசிங்க. அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்போது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும். எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு, நம்முடைய சத்துரு வந்து நமக்குள்ள இருக்கிற இமேஜினேஷன் தான். ஐயா அப்படியா இப்படியா புள்ள பொய்யா இருக்கும், ஏதோ அவங்கள கெட்ட மாதிரி சித்தரிக்கிறது. அவங்க நல்லவங்களா இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம கெட்டமா சித்திரிப்போம். இது நம்முடைய மேத்தினி, மற்றவங்களை நம்ப வைப்போம். எவ்வளவு பெரிய பாவம் இது தெரியுமா? இதெல்லாம் வந்து அப்படி சொல்லி சொல்லி என்ன செய்யறால், நம்முடைய நம்ம அதெல்லாம் நம்ம பாதப்படி ஆக்க வேண்டும். அந்த தாட்ஸ் எல்லாம் நம்முடைய பாதப்படி ஆக்க வேண்டும். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? 26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். கடைசி சத்துரு மரணம். மரணத்தை நம்ம ஜெயித்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறோம். ஹல்லேலூயா. அந்த கடைசி சத்துருவை ஜெயிப்பதுக்கு முன்னதாக இந்த சில்லறை சத்துக்கள் எல்லாம் ஜெயிக்கணும், நம்முடைய எமோஷன்ஸ். கடைசி சத்துரு கிரேட்டஸ்ட் எனிமி டெத்து. இயேசு கிறிஸ்து டெத்தை ஜெயித்தார். இப்பொழுது நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய ஃபீலிங், இதோ நம்முடைய இமேஜினேஷன், நம்முடைய ரீசனிங், இதெல்லாமே நம்ம ஜெயிச்சுட்டா அதையும் நீங்க ஜெயிச்சு நீங்க தேவனுடைய ராஜ்யம் பெறுவீங்க. அது கடைசி சத்துரு. இப்ப ஜெயிக்க வேண்டிய சத்துரு இது. அந்த சத்துருவை நம்ம பிறகு ஜெயிக்க போறோம். நம்ம ராப்சர்ல போனா மரணத்தை ஜெயிச்சிருதோம். நம்ம உயிர்த்தெழுதல் வரும் பொழுது நம்ம மரணத்தை ஜெயிக்கிறோம். இப்ப இந்த சத்துருவை ஜெயிச்சாதான் அந்த சத்துருவை நம்ம ஜெயிக்க முடியும். The waters of separation என்ற செய்தியில பிரதர் பிரணாம் இதுமாய் சொல்லுகிறார். If the person could only see what kind of spirit dominated your life, you that act indifference towards Christ, you'd be ashamed of yourself. ஒரு மனுஷன் வந்து தன்னை எந்த ஆவி ஆளுகை செய்கிறது என்பதை அறிந்தான் என்றால் அவனை குறித்து அவனே வெட்கப்படுவான். If you could visibly see the spirit that is in you causes you to act against the word of God,
உங்களுக்குள்ளிருக்கிற ஆவியானது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அது செயல்படும் என்றால் you would be ashamed of yourself. உங்களை குறித்து நீங்க வெட்கப்படுங்கள். How you are dressed and how you do well. நீங்க என்ன dress போட்டுறீங்க, எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, எவ்வளவு நாகரிகமா இருக்கிறீங்கன்னு இல்ல, உங்களுக்கு இருக்கிற மனசுதான். Yet your heart, if God could only turn looking glass to your heart. இதோ நம்ம என்ன dress போட்டுக்கோம் பார்க்க நம்ம அழகா இருக்கலாம், வெளி தோற்றம் நல்லா இருக்கலாம், உள்ள மனசு எப்படி இருக்குது, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். இது அதே செய்தியில தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார், 7வது பராகிராஃபில், கனடாவுக்கு போகிறார், கால்கரி என்ற இடத்துக்கு போகிறார். அங்கே கூட்டம் நடத்த போகும் பொழுது கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தகப்பனார் ஒரு மகனை கொண்டு வருகிறார், ஒரு வாலிப பையனை கொண்டு வருகிறார், இளம் வாலிபன். அவன் வந்து பிரணாமை சபிக்கிறான். He was cursing and carrying on. I never heard such in my life. என் வாழ்க்கையில் இப்படி என்ன யாரும் சபிச்சது கிடையாது. பயங்கர கோபப்பட்டு ஆவேசமா சபிக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான், வில்லியம் பிரன்ஹாம், you aren't got nothing to do with me. வில்லியம் பிரன்ஹாம், நீர் என்ன ஒன்னும் செய்ய முடியாது. கூட்டம் நிறைய இருக்காங்க, அது மத்தியில சொல்றான். அப்பொழுது அந்த ஃபாதர் மன்னிப்பு கேட்கிறாரு. அவன் சொன்னதுக்காக நான் மன்னிச்சிடுங்க. அவன் பேரே அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி உங்க பேர் தெரியுது? He don't even know his own name. How he could know your name? எப்படி உங்க பேர் அவனுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. வில்லியம் பிரன்ஹாம், நீர் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவன் சொல்றான். இதோ பிரன்ஹாம் வந்து இந்த மாதிரி ஒரு சாபத்தீடான வார்த்தையே, பொல்லாத கோபம், இன்னைக்கு அப்படி யாரும் திட்டல, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக திட்டுறான், எல்லாரும் மத்தியிலும் அவிதமாக திட்டுறான். அப்படிங்கும்போது பசுத்தாவியானவர் பிரதர் பிரன்ஹாம் அசைவாடினார். கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். அவனை கொஞ்சம் கொண்டு வாங்க, என் பக்கத்தில் கொண்டு வாங்க. காங்கிரிகேஷனை பார்த்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, யாருமே கலங்க வேண்டாம். பிரிங் ஹிம் ஹியர் ஜஸ்ட் அ மினிட். அவன் கையக்கால உதைத்துக்கிட்டு அவன் மாட்டில் ஆவேசமாக குதிக்கிறான். அவனுக்கு அந்த ஸ்பிரிட் வந்துட்டு, பொல்லாத ஆவி வந்துட்டு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக பேசுகிறான். அப்பொழுது பிரதர்னா ஒரு விஷன் காண்பிக்க, அவனுக்கு ஒரு விஷன் காமிக்கிறார். விஷன் காமிச்சு தகப்பனாருடைய பாவத்தை சொல்லுகிறார். அந்த தகப்பனார் செய்த பாவத்தினாலே அவனுக்கு அவிதமான ஆவி வந்திருக்கிறது என்று சொன்ன உடனே தகப்பனார் அதை மன்னிப்பு கேட்கிறார், மனம் திரும்புகிறார். ஃபாதர்ஸ் ஃபெயிலியர் டு ரூல் ஓவர் ஹிஸ் ஓன் ஸ்பிரிட். அந்த தகப்பனார் தன்னுடைய ஆவியை ஆளுகை செய்ய முடியல. இது அதனால ஆண்டவர் வந்து இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை கொடுத்து, மென்டல் சிக்னஸை கொடுத்து இவன் இவ்விதமாக பேசுகிறான் என்று அதனுடைய காரணத்தை சொல்லும் பொழுது தகப்பனார் அதை ஒத்துக்கொண்டார். இப்பொழுது பிரதர்னா அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்கிட்டருந்து ஒரு பெரிய ஸ்பைடர், பிக் ஸ்பைடர் வந்து அவனை விட்டு கருப்பு நிழலாக வந்து அது அந்த ஜனங்கள் மத்தியில் அப்படி ஓடிச்சான். எல்லாருமே பார்த்தாங்களாம், ஒரு பிசாசுடைய ஆவி. அது ஸ்பைடர் ரூபத்தில் அது வந்து வெளியேறி போனது. அதே போல் ஒரு பெண்ணுக்கு அவர் ஜெபிக்கும் பொழுது வௌவாலாக போச்சு. வௌவால் ஸ்பைடர்லாம் அசுத்தாவிகளுக்கு அடையாளமாக இருக்கு. That looked like a bat with a great big hairs hanging under its legs. அவருடைய முடி வளர்ந்து அப்படி அப்படி அந்த ஆவி அப்படி போச்சு. பொல்லாத ஆவிகள் இது அவனை ஆட்கொண்டது. வெளியே நம்ம வந்து அழகாக இருக்கலாம், நம்ம டீசெண்டாக இருக்கலாம், கத்தருக்கு சோத்துறோம். ஆனால் என்ன செய்யணும், நம்மளை எந்த ஸ்பிரிட் நம்மளை டாமினேட் பண்ணுது, நம்ம அந்த ஸ்பிரிட்டை டாமினேட் பண்ணுறோமா, அது நம்மளை டாமினேட் பண்ணுறதா? இப் தே டோன்ட் ரூல் ஓவர் தேர் ஓன் ஸ்பிரிட் பை த வேர்ட். நமக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார், நம்ம நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தேவையில்லாத பேசக்கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போயிடும். இந்த நேரத்தில் பொறுமையை கடைப்பிடிக்கணும், நீடிய பொறுமையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படி நினச்சிட்டீங்கன்னா நீங்கள் வார்த்தையை வச்சு ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் அப்படி நினைக்கல, வார்த்தையை தூர போட்டுட்டு உங்களுடைய எமோஷன் படி நீங்கள் போனீங்கன்னா தவறு. யூ பிகம் டிஃபன்லெஸ். நீங்கள் பாழடைந்த பட்டணமாக மாறுறீங்க, மதிலிடிந்த பட்டணமாக மாறுறீங்க. உங்களுக்கு டிஃபென்ஸ்லெஸ், பாதுகாப்பு கிடையாது. வைல் பேட் தாட்ஸ் பேஸ்ட் ஆன் நெகட்டிவ் எமோஷன் அட்ராக்ட் த ராங் ஸ்பிரிட். நம்ம பேட் தாட்ஸ் வந்து அது நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது அசுத்தாவிகளை வந்து அட்ராக்ட் பண்ணிவிடும். நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணா பசுத்தாவியான நம்மளை ஆளுகை செய்வார். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்குது. பாருங்க, அட்ராக்ட் த ரைட் ஸ்பிரிட். நம்ம ரைட் ஸ்பிரிட்டை நம்ம கொண்டு வரணும், நம்ம ராங் ஸ்பிரிட்டை கொண்டு வரக்கூடாது.
சோதோமின் மக்கள் ஆண்டவர் அழிச்சி போட்டார். இதோ அவர்கள் எல்லாருமே தங்களுடைய சுய இச்சையின்படி போனார்கள். அதனால ஒரு மனுஷன் என்ன செய்யணும் என்றால் ஒவ்வொரு மணி நேரமும் எவ்ரி ஹவர் உங்களுடைய ஸ்பிரிட்டை நீங்க செக்அப் பண்ணும். செக் யுவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எவ்ரி ஹவர் ஆஃப் த டே அண்ட் பி ரெடி. இதோ ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய ஸ்பிரிட்டை செக், நம்ம ஸ்பிரிட் சரியா இருக்கா, அதுக்குள்ள கோபம் வருதா, அதுக்குள்ள பொல்லாத ஆவிகள் வருதா, அது வந்து நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. God has made a way. ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தவறு செய்தால் வேற வழி இல்லை, அறிக்கை பண்ணி தான் ஆகணும், ஒப்புரவாகி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. யாருக்கு விரோதமான சண்டை போட்டோமோ அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகி தான் ஆகணும், வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. நம்ம ஆண்டவர் அந்த வழியை வச்சிருக்கிறார், ஒப்புரவாகுதல் வழி வச்சிருக்கார். ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யணும், இதை மனுஷங்கிட்டே அறிக்கை செய்யணும், வேற வழி கிடையாது. நம்ம எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அது தேவையில்லையே. நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா நமக்கு வழி என்னது? God's provided way என்ன? நீ போய் ஒப்புரவாகு, சமாதானமாகு. இவ்வளவு வார்த்தைகள் கொடுத்தாலும் கூட ஜனங்கள் வந்து நமக்கு எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும், இதோ எவ்வளவு நம்ம மெசேஜ் நல்ல மெசேஜ் கேட்டு ஆவிக்குரிய செய்தி கேட்டாலும் மனுஷன் வந்து தன்னுடைய ஆவியை அடக்கலன்னா மதிலிருந்த பட்டணமா மாறிடும். இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டும் அப்படி ஆகுதா? இல்ல, அப்படி ஆகலாம். அவனோட நெகட்டிவ் வந்து அந்த நேரத்துல செக்அப் பண்ணல, இந்த நேரத்துல செக்அப் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும். ஸ்டாப் பண்ணலன்னா மதிலிருந்த பட்டணம். ஈவில் ஸ்பிரிட் நம்மளை டாமினேட் பண்ணிருமே. அதனால ஆண்டவர் என்ன வழி வச்சிருக்கிறார்? God's way வந்து என்னவென்றால் ஒப்புரவாகுதல், reconciliation பண்ணுவது, dominating their life. The spirit of devil dominating their life that it can be nothing else. இதை என்ன சொன்னால் அது நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிப்படும். நம்முடைய மனசு நம்முடைய லைஃபே அது சீர்கெடுத்திப்படும். அதெல்லாம் நெகட்டிவ் எமோஷன் பிரதர் பிரணாம் பண்ணாலும் அதில் சொல்றேன். இதெல்லாம் சொல்றதுலாம் பிரதர் பிரணாம் தான் சொல்றாரு, நான் சொல்லலை, பிரதர் பிரணாம் சொல்றாரு. எந்த செய்தியில் சொல்றாரு? இதோ இந்த வாட்டர்ஸ் ஆஃப் செப்பரேஷன் செய்தியில் சொல்றாரு, யுவர் ஸ்பிரிட் அண்ட் எமோஷன் ஆர் லைக் லிட்டில் சில்ட்ரன். உங்க அது வந்து எப்படின்னா, நம்முடைய ஸ்பிரிட் வந்து ஒரு சின்ன குழந்தை போல, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை போல, 4 5 6 வயசு குழந்தை வரைக்கும் வச்சுக்கிடலாமே. இந்த பிள்ளைகளை என்ன செய்யறோம் என்றால் தவறு செய்யும் பொழுது நம்ம உடனே கண்டிக்கிறோம். பிளேடு எடுக்க போச்சுன்னா பிளேடு எடுக்காத அறுத்துருவா, ரத்தம் வந்துடும், வலிக்கும். உடனே நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ணி பிளேடை பிடிங்கிடும். அது ஏதாவது ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிச்சுன்னா வேணா சிரிக்கக்கூடாது. நீ அப்படி பேசக்கூடாது, மரியாதை இல்லாமல் பெரியவங்கள பேசக்கூடாது, நீ நானு பேசக்கூடாது, நீங்க நாங்கன்னு பேசணும் அப்படின்னு உடனே கற்று உடனே நம்ம சிரிச்சிட்டா அதை நம்ம அலோவ் பண்ணுறோம், அதை இன்னும் அதை செய்யறதுக்கு அலோவ் பண்ணுறோம், இன்னும் அதிகமாக என்கரேஜ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் சின்ன குழந்தைகளை பேரண்ட்ஸ் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து அது தவறு செய்யும் பொழுதெல்லாம் அதை அன்பாக சொல்லணும். பிடிச்சிட்டு கிள்ளிக்கிட்டு அடி அடின்னு அடிக்கிறது. சிலர் தங்களுடைய பிள்ளை தப்பு செஞ்சுட்டு யாராவது வந்து சொன்னாங்கன்னா அவங்க பிள்ளை திருந்தணும்னு நோக்கம் இல்லை, நம்மளுடைய பிள்ளைகளை அவங்க குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க முன்னால் அடி அடின்னு அடிக்கிறது. இது பாருங்க, ராங் ஸ்பிரிட். இது ராங் ஸ்பிரிட். அவங்களுக்கு உண்மையில் என் குழந்தை திருந்தணும், பையன் திருந்தணும்னு இல்லை, அவங்க நம்ம மகனை குறை சொல்லிட்டாங்களே போட்டு வந்து பயங்கரமாக அடிக்கிறது, நீசத்தனமாக அடிக்கிறது. அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க, நம்ம சொல்லி தானே அவன் அடி வாங்குறான், நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு போகுது. பாருங்க மக்களுடைய நிலைமைகள் எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க, அவங்களுடைய தாட்ஸ் எவ்வளோ ஈவிலாக. இவங்க ஆவிக்கிரியங்களா இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆவிக்கிரியங்களா இருப்பாங்க, ரொம்ப ஆவிக்கிரியவங்க பண்ற தவறு அது. டிக்கெட்னஸ் இன் த ஹை பிளேசஸ், அவன் உயர்ந்த ஸ்தலத்தில் அவன் கிரியை செய்யறான். பிசாசு நோக்கம் வந்து என்ன? நம்மள பிள்ளைகளை குறைஞ்ச நம்ம கௌரவம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். ஒரு சுய கௌரவம் தான் அது ஒழிய உண்மையில பிள்ளை திருந்தன்னு அடிக்கிறது இல்ல. நீங்க உங்களே நினைச்சு பாருங்க, எத்தனை காலத்தில் நீங்க அப்படி செஞ்சிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம சைல்டு வந்து என்ன செய்யறோம் என்றால் குழந்தை வந்து சும்மா போட்டு அடிக்க கூடாது, அது திருந்தணும்னு நம்ம நினைச்சு செய்யணும். அதாவது ரூலிங் ரூலிங் தம் பை த வேர்டு, வார்த்தையினாலே ஆளுகை செய்வது. ஹல்லேலூயா. ஏவாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏவாள் வந்து மாத்தினாலே தன்னுடைய எமோஷனை ஆளுகை செய்யலை. இதோ சர்ப்பம் வருது, அதை விட அது அழகாக இருக்குதான், ரெண்டு காலில் இருக்குது, அகந்த தோள்கள். இதோ அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான். சாட்டன் வந்து ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ.
அவன் வந்து ஏவாள்ட்ட பேசும்பொழுது அவள்தான் நைஸ் காய், இது ஒரு நல்ல ஒரு அவன் வந்து ஆண்மகன் என்று அவள் நினைக்கிறாள். இது அவன் சொல்ல கருத்து சொல்லும் பொழுது இதை போல நீங்க புசிச்ச தேவர்களை போல இவன் சொல்ற கருத்து சரிதான் நினைக்கிறார். அவ செக் பண்ணல, இவன் சொல்ற தாட்ஸ கொண்டு வந்து இவங்க சொல்ற கான்செப்டை கொண்டு வந்து இந்த கான்செப்ட் வந்து வேர்ட் ஆஃப் காடோடு ஒப்பிட்டு போயல. நீ அந்த கனியை புசிக்க நாளிலே சாகவே சாவாய் அப்படி சொல்லும் பொழுது நீங்க சாவே சாவது சொல்லு, இவனுடைய கான்செப்ட் வந்து வேர்டுக்கு விரோதமா இருக்கிறது. அவ வந்து அந்த வேர்டை கொண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், அவ அதை அலோவ் பண்ணிட்டு இதான் ஜென்ரல் அந்த வார்த்தையை புறக்கடிக்கும் பொழுது அது அன்பிலீஃபா மாறி போகுது, அவிஸ்வாசமாக மாறி போகுது. Disbelieve the word of God. அதே போல எந்த ஒரு காரியத்தை வந்து சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் வார்த்தையின்படி சரியா இருக்கான்னு பார்க்கணும். உடனே அது தப்பா இருந்தா அந்த இடத்துல அதை ஆளுகை செய்யணும், அதை வந்து நம்ம நிர்மூலம் பண்ண வேண்டும். நம்ம அதை அலோவ் பண்ணிட்டா நம்ம வார்த்தையை புறக்கணிச்ச மாதிரி ஆயிரும், அது அவிஸ்வாசமாக மாறி போயிடும். God has provided way in the செய்தியில he failed to believe God's word. ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க தவறிவிட்டாள். Separated her and Adam from God. அது ஆதாமையும் அவளையும் தேவனை விட்டு பிரித்தது. Any person disbelieve God's word. எந்த மனுஷனாயிலும் தேவனுடைய வார்த்தையை அவிஸ்வாசித்தால் God's word is God's provided way. கர்த்தருடைய வார்த்தையானது தேவனால் கொடுக்கப்பட்ட வழியாய் இருக்கிறது. Amen. When anybody takes away from it, it adds to it. அதோடு கூட ஏதாவது கூட்டினால் குறைத்தால் he separated himself from God. He is a separated man. அது தேவனை விட்டு பிரிக்கிறது. எவ்வளோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏவாள் வந்து செக் பண்ணலை, தேவனுடைய வார்த்தையோடு கூட செக் பண்ணலை. அதனால அவன் ஒரு கான்செப்டை கொண்டு பொழுது இவள் வந்து தன்னுடைய ஃபீலிங்க்கு அவளை இடம் கொடுத்து அவன் சொல்றது ரைட்டு தான் நினைச்சா அதான் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஈ வாஸ் டிசீவ்டு. அவள் தேவனுடைய வார்த்தையை செக் பண்ணியிருந்தா அதை வந்து மேற்கொண்டிருப்பா, சர்ப்பத்தை ஜெயிச்சிருப்பான். அப்பாலே போச்சாத்தானே, நீ சொல்ற காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கு, இதை மாதிரிலாம் என்கிட்ட பேச்சு வச்சுக்கிடாத, நீ அப்பாலே போ, என் முகத்தில் விழிக்காத, என் பக்கத்தில் வராத, இந்த மாதிரி கெட்ட புத்தியோட நீ வராத, போ பிசாசுன்னு சொல்லியிருப்பான். என்னுடைய வார்த்தை சொல்லுது நீ புசிக்கினாலே சாகவே சாவான்னு சொல்லிக்கு, நீ சாக மாட்டான்னு சொல்றிய, அது எப்படி உன்னுடைய தாட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்க, போ பிசாசுன்னு சொல்லியிருப்பா. அவ அப்படி சொல்லலை, அதை அலோவ் பண்ணிட்டார். நம்ம நம்முடைய இமேஜினேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அதெல்லாம் நிர்மூலம் பண்ணுவதுக்கு தான் இந்த வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 2 Corinthians 10:6 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் இதம் எல்லா மேட்டிமைகளையும் தேவனை அறிகிற அறிவிக்கு விரோதமாக எழுகிற எல்லா மேட்டியும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதை ஆளுகை செய்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாக என்னுடைய இமேஜினேஷன் வந்தால், என்னுடைய ஃபீலிங் வந்தால், என்னுடைய ரீசனிங் வந்தால் உடனே நான் அதை நிர்மூலம் பண்ணுகிறேன், அதை ஆளுகை செய்கிறேன். வார்த்தைக்கு விரோதமாக அது சிந்திக்கக்கூடாது. வார்த்தையின்படி சிந்திக்கலாம், வார்த்தையின்படி இமேஜினேஷன் பண்ணலாம். 5 வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டுமே நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம். Bringing into captivity every thought, எண்ணங்கள் என்றால் thought னு அர்த்தம். Bringing into captivity every thought to the obedience of Christ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, கிறிஸ்து என்னன்னா anointed word ஆ இருக்கிறார். Hallelujah. Amen. இந்த anointed அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும். யார் நம்மகிட்ட பேசினாலும் இது இவங்களுடைய இமேஜினேஷனான்னு பாருங்கள், இவங்க சொந்த கற்பனையாக உள்ளதை சொல்கிறாங்கன்னு பாருங்கள், இவங்க தப்பான எண்ணத்தோடு நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்களா, அதை செக் பண்ணணும். நமக்கு வேர்ட் ஆஃப் காட் இருக்குது, அனாயிட்டட் வேர்ட் இருக்குது, ஹலலுயா. நம்முடைய சோலில் அது இருக்குது, ஹலலுயா. பைபிளை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம், வார்த்தையெல்லாம் நமக்குள்ளே இருக்குது, அதை வச்சு நம்ம அதை மேற்கொள்ளணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாக இருக்கிறோம். ஆமேன். எக்ஸ்பெக்டேஷன் என்று செய்தில், நோ மேன் இஸ் ஒர்த் எனி மோர் தேன் இஸ் வேர்ட். ஒரு மனுஷன் வந்து அவனுடைய மதிப்பு என்னன்னா அவன் வார்த்தையை வச்சு தான். நான் இன்னைக்கு உனக்கு உதவி செய்கிறேன்னா செஞ்சான்னா நல்ல மனுஷன், அவன் செய்யலைன்னா அவன் ஒன்றுக்கு உதவ மாட்டான், அவன் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது.
ஒரு மனுஷன் அவன் எப்படியாப்பட்டவங்க தான் அவனுடைய வார்த்தையை வச்சுதான். அவன் வார்த்தையில உண்மையா இருந்தா அவன் வந்து மனுஷன், வார்த்தையில உண்மை இல்லைன்னா மனுஷன் இல்லை. இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போவான், இன்னைக்கு அப்படி சொல்லுவான், நாளைக்கு வேற மாதிரி பிகே பண்ணுவான். இவெல்லாம் மனுஷனா? இவன் மேல போய் நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். அவன் சொன்னா கரெக்டா செய்வாரு, அவர் சொன்ன மாத்த மாட்டார். ஆ, அவன் நல்ல மனுஷன். இஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் நோ குட் தென் ஹி இஸ் நோ குட். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாத்துறாருனா அவர் மேல எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? God always keep his word. Hallelujah. Amen. தேவன் தம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் நிறைவேற்றுகிறார். Hallelujah. அதனால தான் நம்முடைய கர்த்தரை நம்ம விசுவாசிக்கிறோம். இதை கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கலன்னா நாம இன்னும் ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது. If you will take the right mental attitude towards any divine promise of God ever made, he will bring it to pass. சரியான மனப்பான்மையோடு கூட நீங்க தேவனுடைய வார்த்தையை அணுகினால் அந்த வாக்கு தத்தமானது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இதை மாதிரி 10 இடத்துக்கு மேல சொல்லியிருக்காரு. ரைட் மென்டல் ஆட்டிடியூட், நீங்க சரியான மனசோடு கூட தேவனுடைய வாக்கு தத்தங்களை அணுகினால் உங்கள் வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஆமே. ஏனென்றால் அவர் வார்த்தையை மாற்ற மாட்டார். God always keep his word. Hallelujah. மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான், நாளைக்கு அதை செய்வான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் மாறாது. Hallelujah. நீதிமொழிகள் 14:29 வாசிக்கலாம். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காது. நீதிமொழிகள் 14:29 கரெக்டா? 14:29. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், யார் பொறுமையா இருக்காங்களோ அவங்க புத்திமானவங்க. முற்கோபியோ, எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறவன், புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். He that is slow to wrath, கோபப்படுறதுக்கு ஸ்லோவா இருக்கணும். Is great understanding, but he that is hasty of spirit எக்ஸால்ட்டட் ஃபோலி, அவனுடைய மதியினத்தை வெளிப்படுத்துகிறான். எடுத்தெல்லாம் கோபப்படுறது ஈஸி, கோபப்படாமல் இருக்கிறது தான் கஷ்டம். சண்டை போடுக்கணும்னா யார்த்தையும் நம்ம வலிய சண்டை எடுக்கலாம், ஒரு நிமிஷத்தில் சண்டை எடுக்கலாம். சண்டை போடாமல் இருக்கிறது தான் விசேஷம். எத்தனை முறை நான் இதே மாதிரி வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், எத்தனை முறை நான் இந்த சபையில் சொல்லியிருக்கேன். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை வெளிப்படுத்துகிறான். என்னன்னா, நம்முடைய ஸ்பிரிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணாதவன் தான் முற்கோபி. அவனுடைய ஆவியை அடக்க முடியலை. வார்த்தையை கொண்டு தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது, அவிசுவாசிக்கு அது கிடையாது, நமக்கு இருக்குது. இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய ஆவியை அடக்கணும்னா நம்ம புத்திமான், மகா புத்திமான். ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படும் போது, சிடு முஞ்சா இருக்கும் பொழுது, சிடு 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 நிற்கும் பொழுது, இதை அவன் புத்தியினத்தை வழங்க பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக மோசஸ் எடுத்துக்கணும். மோசஸ் ரொம்ப ஆவிக்குரியவன், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். ஆண்டவர் என்ன சொல்லா, பூமியிலே வேணை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். ரொம்ப சாந்த குணம், ஏன்னா கொஞ்சம் பேர் கிடையாது. இதோ 20 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ப்ராப்ளம் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, தண்ணி கண்ணி எல்லாமே இவன் ஆண்டவர்கிட்டருந்து வாங்கி கொடுக்கணும். அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருக்கும், அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்துறதுக்கு எவ்வளோ பொறுமை தேவை. அதனால பைபிள் என்ன சொல்றா, மோசையை போல சாந்த குணமுள்ள மனுஷன் யாருமே இல்லைன்னு எண்ணாகமம் 12:2 வாசிக்கிறோம். அதே சமயத்தில் எண்ணாகமம் 20:2 பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள்லாம் தண்ணீரை கேட்கும் பொழுது நீனும் ஆரோனும் போய் கோலை எடுத்துக்கிட்டு போங்க, கண்ணலிட்டு பேசுங்க. ஸ்பீக் டு த ராக் அண்ட் இட் வில் பிரிங்ஸ் போத் இட்ஸ் ஓன் வாட்டர். இதோ அது சொன்னால் தன்னிடத்திலிருக்க தண்ணீரை அது கொடுக்கும். எண்ணாகமம் 20:8 தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லும் பொழுது இவன் என்ன செய்யறான், ஜனங்கள்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்கறாங்க. நீர் எங்களை ஏன் எகிப்திலேருந்து குழந்தை, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாமே, இப்போ தண்ணி இல்லாமல் நாங்கள் சாகிறோமே, குடிக்க தண்ணி இல்லையே, அதுக்காக நீர் இங்கே கொண்டந்தீர், நீர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிற நீர், இந்த இங்கே நாங்கள் தண்ணி இல்லாமல் செத்துட்டு அங்கே எங்கே போக முடியும், எங்களை வனாந்தரத்தில் சாகடிப்பதற்கு கொண்டந்தீரா. இவ்விதமாக முறுமுறுக்கும் பொழுது அவனுக்கு கோபம் வந்துட்டு அவனுடைய டெம்பரை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியல.
அவனுடைய ஆங்கர் வந்து எரிச்சல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவன் என்ன செய்றான்? கர்த்தர் பேசின அறிவை என்ன செஞ்சான்? தொடர்ந்து வசந்த வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனும் சபையாரே கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவளை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலை தன் கோலினால் ரெண்டு தரம் அடித்தான். இத கலகக்காரங்க, கலகக்கார குடும்பம், இந்த குடும்பம் கலகக்கார குடும்பம், எப்பவும் சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம். எப்பவுமே சண்டை வைக்காட்டா அவனுக்கு நிம்மதி வராது. ஏதாவது ஒரு சண்டை வச்சுக்கிட்டே இருக்கணும், வாழ்நாள் முழுசும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இது என்ன ஃபேமிலி? இது எல்லாம் கலகக்காரர்களே. நீங்க என்ன கலகக்காரங்களா இருக்கீங்க? வந்த நாள்ல இருந்து, எகிப்துல இருந்து வந்த நாள்ல இருந்து ஒரே கலகம் வச்சுக்கிட்டே இருக்கீங்களே. இந்த கண்ணில இருந்து நாங்கள் தண்ணீர் வரப்பட முடியாதா? டப்பு டப்புன்னு ரெண்டு அடி அடிச்சுட்டான். அடிச்ச உடனே தண்ணீர் வருது, நதி மாதிரி தண்ணி வருது. அதனால ஆண்டவர் அதை பார்க்கும் பொழுது அது அவருக்கு பிரியம் இல்லாம இருந்தது. அவனுடைய கோபத்தை வந்து அவன் அடக்க முடியல. அவனுடைய கோபம், அவனுடைய எமோஷன், இது அவன் ஆளுகை செஞ்சிட்டு, அதை இவன் ஆளுகை செய்யறதுக்கு பதிலாக அந்த கோபம் இவனை ஆளுகை செஞ்சிட்டு. கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ்ல அவனை ஆளுகை செஞ்ச உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீனு ஆரோனும் தான் அவங்கள கொண்டு போய் நடத்தணும்னு நான் நினைச்சிருந்தேன், ஆனா நீ இப்ப இப்படி செஞ்சிட்டல்ல, அதனால நீ அவங்கள கொண்டு போக முடியாது, நீங்களும் ஆரோனும் கொண்டு போக முடியாது. பாருங்க அது எவ்வளவு ஒரு கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்தினது. கொஞ்ச நேரம் அவன் கோபத்தை அடக்கி இருந்தான். தான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஸ்பீக் டு த ராக். எப்படி அடிக்கலாம்? அது எதனால அடிச்சா? இந்த ஜனங்கள் கலகக்கார குடும்பம், கலக வீட்டார். இந்த கலக வீட்டார் பண்ற கோபத்துல அவன் போயிட்டு அடிச்சிட்டான். அவங்க அந்த மாதிரி அவனை தூண்டிட்டாங்க. ஆனாலும் God's word என்ன சொல்லுறது? ஸ்பீக் டு த ராக். அவன் அந்த ஸ்பீக் டு த ராக், கர்த்தருடைய வார்த்தையை நினைச்சு பார்த்து இந்த ஆங்கரை அடிச்சு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு, கண்மலையே தண்ணீரை கொடு, ஹல்லேலூயா, உன்னிடத்துல இருக்க தண்ணீரை கொடு அப்படின்னு சொல்லியிருந்தான்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்கிறேன், தண்ணீர் புறப்பட்டு வர கிடவுது, உடனே வந்திருக்குமே. ஸ்பீக் டு த ராக். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு பிரச்சனையா? ஸ்பீக் டு த ராக். டோன்ட் கிவ் பிளேஸ் டு ஆங்கர். கோபத்துக்கு இடம் கொடுக்காத. ஆண்டவர்கிட்ட போய் பேசு, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. யாராலும் உனக்கு அநியாயம் செஞ்சாங்களா, போய் ஜெபம் பண்ணு. அதை விட்டுட்டு அண்ணி அடிச்சு என்ன, கானான் தேசத்துக்கு போக முடியாது, நீ வழி நடத்தி கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ஆகி போச்சு. இல்லை அதனால எனக்கு நம்ம என்ன வாசிக்கிறோம், டு சாங்கிஃபை மீ இன் தி ஐஸ் ஆஃப் சில். நீ ஜனங்கள் மத்தியில் என்ன பரிசுத்தப்படுத்தல, நீ என்ன பரிசுத்த குலைச்சல் ஆகிட்டா, நீ பேர என் பேரை கெடுத்துட்டா, நீ என் பேரை கெடுத்துட்டா, என் சர்ச்சி பேரை நீ கெடுத்துட்டா. என்னென்றால் அதனால என்ன செய்யறாள், நீ வந்து யூ பிரிங் திஸ் காங்கிரிகேஷன் இன் டு த லேண்ட் உஜாக, நீ உன்னால இந்த ஜனங்களை கொண்டு போக முடியாது. நீ எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்ட, அது பெரிய விளைவை ஏற்படுத்திட்ட. அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் என்னவென்றால், நீ கானான் தேசத்துக்கு இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும். நமக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு எச்சரிப்பாக இருக்கு. மோசஸ் ஒரு கிரேட் மேன். அவன் வந்து கொஞ்சம் அவனுடைய ஆங்கரை அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கோபம் அவனை ஆளுகை செஞ்சிட்டு, அவனுடைய ஸ்பிரிட்ல இருக்கிற ஆங்கர், அந்த எமோஷன் அவனை ஆளுகை செய்விட்டு அந்த சூழல் அப்படி வந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அவன் நீடிய பொறுமையா இருக்கணும். சாந்த குணம் உள்ள மனுஷன் தான் அவன். எவ்வளோ காரியத்தில் சாந்தமா இருந்திருக்கிறான். இப்போ இடம் கொடுத்தனால கத்தர் சொல்ல, நீ இந்த ஜனங்களுக்குமே என்ன பசுத்தப்படுத்தல, உன்னால நான் மகிமைப்படலை, நீ செஞ்ச காரியம் எனக்கு மகிமை குறைச்சலை ஏற்படுத்திட்டு. அது எனக்கு என்ன என்றால், என்ன நீ மகிமைப்படுத்தாம போயிட்டா, அதனால நீ என்ன செய்ய முடியாது, வழி நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு உதாரணத்தை நீங்க பாருங்க. ஒன்னு ராஜாக்கள் 11:37-38 வாசிக்கலாம். ஒன்னு ராஜாக்கள் 11. மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால், நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். சரி, ஆண்டவர் அந்த அகியாத்திக தேசி மூலமா எரப்பே அன்னை காலையில் சொன்னேன், சாலமன் பிறகு கிங்டம் ரெண்டா போயிட்டு. அதே போல் தான் இங்கே பாருங்க, ஒன்று வெள்ளையும் ஒன்று கருப்பு, ஃபால்ஸ் வைன் அண்ட் ட்ரூ வைன். நிக்கோலாய் மதசுடைய கிரியை வந்த பிறகு
அல்ல ரெண்டு சபை வந்து அங்க வந்துட்டு ஒண்ணு வந்து போலி ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இன்னொன்னு கிரைஸ்ட் ஸ்பிரிட் அதே போல இங்க ஜெரோபெயாம் எரோபெயாம்னு ஆயிப்போச்சு அந்த ரெகோபெயாம் ரெகோபெயாம் ஜெரோபெயாம் ரெகோபெயாம் சாலமனின் குமாரன் இதை சாலமன் கத்தரை விட்டு பின்வாங்கி போனபடினாலே கத்தர் என்ன பண்ணார் என்றால் அகியா தீர்க்கதரிசிட்ட சொல்றார் அந்த எரோபெயாம் அங்கிருந்து வரான் இங்க வான்னு சொல்லிட்டு புது சால்வைய அவன் புது சால்வைய வச்சிருக்கிறான் அந்த சால்வைய 12 துண்டா கிழிச்சு 10 துண்டா எடுத்து நீ வச்சுக்க ரெண்டு துண்டை வச்சுக்கிட்டு 10 துண்டை கொடுத்துட்டான் உனக்கு ஆண்டவர் இஸ்ரவேலின் மேலே 10 கோத்திரத்து மேலே உன்னை ராஜாவாகிற வேலைக்காரனுக்கு அந்த சில ஐக்கியம் கிடைக்கும் மகனுக்கு சாலமன் ராஜா மகனுக்கு 2 கோத்திரம் தான் யூதா பென்னியமீன் மீதி இருக்கிற 10 உனக்கு தான் நீ வந்து என் தாசனாகிய தாவீது போல உத்தமமாய் நடந்தால் நானும் உன்னுடைய சிங்காசனத்தை நிலப்படுத்துவேன் நீ உன் பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து ஆளுகை செய்வாங்க அப்படின்னு எவ்வளோ அழகான ப்ராமிஸ் கொடுக்காது வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் தீர்க்க தரிசிமலா தேசத்தலாட்னு சொல்லும் பொழுது நீ தாவீது போல நீ கர்த்தருக்கு பிரியமாக ஆளுகை செய்தால் உன்னுடைய ராஜபாரம் நிலைச்சிருக்கும் உனக்கு 10 அவனுக்கு 2 தான் அதுக்கு தகுதியே கிடையாது எரோபெயாம் வேலைக்காரன் அவனுக்கு 10 கிடைக்குன்னா பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷப்படணும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப என்ன செய்யறான் என்றால் அவன் ராஜாவாக மாறிவிட்டான் 10 கோத்திரத்தின் மேல இஸ்ரவேலின் மேல் ராஜாவை மாறிட்டான் ரெகோபெயான் 2 கோத்திரத்தின் மேல இருக்கும் பொழுது அவனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு பயம் வந்தது என்ன பயம் வந்ததுன்னால் எருசலேம் டெம்பிள் வந்து எருசலேமில் இருக்குது எருசலேம் வந்து ரெகோபெயாம் சாலமன் குமாரன் கையில இருக்குது இந்த ஜனங்கள் எல்லாம் கத்தருக்கு பண்டிகை ஆசரிக்க போவாங்களே 7 பண்டிகைகளை ஆசரிக்க போகும் பொழுது அங்க ரெகோபெயாம்ட்ட தானே அங்க போய் ஆகணும் எருசலேமுக்கு தானே போய் ஆகணும் அப்படி போகும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவன் மேல பாசம் வந்துருமே நம்மளை வந்து மேல பாசம் இல்லாம அவன் மேல பாசம் வந்துட்டுன்னா ஜனங்கள் வந்து என்னைய கொண்டு போட்டுட்டு அவனை ஜெயிச்சு அவங்க கூட சேர்ந்துக்கிடுவாங்களே எப்படி பாத்தீங்களா இதுதான் இமேஜினேஷன் இமேஜினேஷன் தனக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வருது இதுதான் தனக்குள்ள ஒரு இமேஜினேஷன் ஒரு ஃபியர் பயம் என்ன கொண்டு போட்டுட்டு அவங்க வந்து அந்த பக்கம் சேர்ந்துருவாங்களே ரெகோபெயாஸ் வந்து நான் எல்லாம் ராஜ்ய பார்த்து எழுந்துருமே சுயநலம் செல்ஃபிஷ்னஸ் எல்லா பாவம் சேர்ந்து வந்துடும் செல்ஃபினஸ் ஃபியர் இதோ இமேஜினேஷன் தப்பா போகுது கெட்ட சிந்தை வந்துட்டு அவிசுவாசம் அன்பிலீஃப் அவன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் வேர்ட் ஆஃப் காடை வச்சு அதை ஆளுகை செஞ்சிருக்கணும் அவனுடைய தப்பான எண்ணத்தை ஆளுகை செஞ்சிருக்கணும் என்ன ஆளுகை செஞ்சிருக்கணும் கத்தர் அகியா தீர்க்க தரிசி மூலமா சொல்லி இருக்கிறார் ஹல்லேலூயா உன்னுடைய ராஜ்யத்தை நான் சிறப்படுத்துவேன் உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன் என்று அவர் சொல்லி இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் அங்க போனாலும் ஒண்ணு ஆகாது ஹல்லேலூயா ஆமென் நமக்கு எத்தனை பேருக்கு இது தேவைப்படுது தெரியுமா அப்படி செஞ்சிருவானோ இப்படி செஞ்சிருவாங்களோ நம்ம போய் இப்படி அதை திருப்பிடலாம் நம்ம போய் இப்படி பேசி அதை மாத்தி விட்டுறலாம் இதான் வந்து எரோபெயாம் கத்தர் நமக்குன்னு வச்சிருந்தா அது கண்டிப்பா வரப்போ ஹல்லேலூயா ஒரு ஆத்மா கத்தர் எனக்குன்னு வச்சிருந்தா இங்க வரதான் போகுது எனக்குன்னு ஒரு இன்கம் வரணும்னா அது வரதான் போகுது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது நானா போயிட்டு அதை அப்படி இப்படி பண்ணக்கூடாது கத்தர் எனக்குன்னு வச்சிருந்தா எனக்கு அது கிடைக்கதான் செய்யும் அவர் எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த விசுவாசம் இல்லை கத்தருடைய வார்த்தை வாக்கு தத்துவம் சொல்லி இருக்கிறது இது அது கிடைக்கதானே போகுது அகியா சொல்லி இருக்கிறாரு இவன் அந்த வார்த்தையை கொண்டு அவனுடைய பேட் இமேஜினேஷனை வந்து அவனுடைய பயம் அவனுடைய செல்ஃபிஷ்னஸ் இதை ஸ்டாப் பண்ணிருக்கணும் ஆளுகை செஞ்சிருக்கணும் ஆனா அது அவனை ஆளுகை செஞ்சிச்சு அதனால அவன் என்ன செஞ்சான் பைபிள் என்ன எழுதியிருக்கிறது 1 ராஜாக்கள் 12:26 எரோபெயாம் எப்ராயீம் மலைதேசில் சீகேமை கட்டி வாசிக்கலாம் வாசிக்கலாம் அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான் சரியில்லையே ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை ஈப் தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி 14:27 அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபெயாம் வெண்கல பரிசுகளை செய்வித்து அவளின் ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவருடைய தலைவன் கையில் ஒப்புவித்தான் எனக்கு அது சரியா தெரியல நான் என்னுடைய பைபிளை திருப்ப வேண்டியதா இருக்கு நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை ஈப்த தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி சரி போதும் அவன் 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி
அதை பெத்தேலிலும் அதை தானிலும் சாபித்தார். இதோ உங்களை வழி நடத்தி கொண்டு போனேன், இந்த இதான் இந்த தெய்வங்கள் தான் இந்த பொன் கண்டிக்குட்டான் என்று அவன் சொல்லுகிறான். அவன் என்னை கொன்னு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ற வசனத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அது வந்து ஒருவேளை 12 இருக்கலாம், 12 இந்த ஜனங்கள் 27 எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் கொன்னு போட்டுருவாங்களே. எப்படி பாத்தீங்களா, பயம் எப்படி வருது, அவனுடைய இமேஜினேஷன் எப்படி தப்பா போகுது பாருங்க. வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது, உனக்கு நிலையான ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லுது. அந்த வேர்ட் ஆஃப் காட் அவன் பிலீவ் பண்ணாம இவன் சொந்த இமேஜினேஷன் ரீசனிங் ஏன்னா என்னை அவங்க கொன்று போட்டு தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய்விடுவாங்க, ரெகோபயாம் பக்கம் திரும்பிடுவாங்களே. அப்படி பாத்தீங்களா, அது வந்து பாலிட்டிஷியன்ஸ் அப்படிதான் செய்வாங்க. நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஹல்லேலூயா. அந்த மாதிரி செய்யும் பொழுது ஜெரோபாம் அலவுட் த இமேஜினேஷன் ஆஃப் ஹிஸ் ஸ்பிரிட் டு ரூல் ஓவர், அவனுடைய இமேஜினேஷன் அவனை ஆளுகை செய்யுது. அதே போல் சிலர் ஒருத்தரை தீரா பகையா பகைப்பாங்க, அது அவங்கள ஆளுகை செய்யுது. சும்மா வாட்டால் அவன்கிட்ட என்ன ஏதாவது வேணுன்னே குறை சொல்றது. நியாயமான உள்ளதை சொன்னால் தப்பு இல்லை, இல்லாத சொல்றது தீரா பகையா பகைப்பது, அது அவங்களுடைய இமேஜினேஷன், கெட்ட ஆவி அது. Imagination of the spirit அவன ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அவன் என்ன செஞ்சிருக்கணும் என்றால், கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது இதோ என்ன செய்ய வேண்டுமானால் நம்ம வந்து அப்படி செய்யக்கூடாதுன்னு அதெல்லாம் நம்மளை வாங்க எரோபியாம்கிட்ட போன ரெகோபியாம்கிட்ட போனாலும் எல்லாமே நம்ம மேலதான் பிரியமா இருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கு, அல்லேலூயா. இந்த ஆத்மா ஓடிடுமா அப்படிலாம் நினைக்க முடியாது. அது ஓடினாலும் அது ஆண்டவர் நியமிச்சா அது இருக்க போது, நியமிக்கலன்னா ஓட போது. அதுக்கு பதிலாக ஆண்டவர் வேற ஒருத்தர் தருவார். இந்த ரொம்ப நாளாக 2-3 சபைக்கு வரலையே, அப்போ எனக்கு என்ன என்ன வரும், இவங்க ஓடிட்டாங்களோ அப்படிங்கிறது. சரி, அப்போ என் மனசு என்ன செய்யும் என்றால், ஓடுனா ஆண்டவர் நமக்கு நிமிச்சா வரப்போதோ அல்லது அதுக்கு பதிலாக வேற ஆத்மா தருவார். இந்த ஃபெய்த் இல்லாமல் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்ய முடியாது. பாஸ்டருக்கு நிறைய ஃபெய்த் தேவை. ஜனங்கள் இண்டிபெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஃபெய்த்தில் தான் நான் ஜெயிக்கணும், வார்த்தையை கொண்டு தான் நான் ஜெயிக்கணும். அதே போல் நீங்களும் அப்படி தான், வாழ்க்கையில் பல காரியங்கள் உங்களை பயமுறுத்தும், இதோ பல காரியங்கள் வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மென்மேல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன்னை வளர்க்காம தலையாக்கவே நீ கீழாகாம வேலை. அந்த வார்த்தையை வச்சு நம்மளுடைய இமேஜினேஷனை ஜெயிக்கணும். அதனால பாருங்க இப்பொழுது என்ன செய்யறோம், அப்படி செஞ்சதுனால என்ன ஆச்சு, இஸ்ரவேலின் மேல சாபத்தை கொண்டு வந்து பொன்கன்று குட்டியை வணங்கும்படியாக செய்து விக்கிரகாரனை கொண்டு வந்து கடைசியில் அவனும் ராஜ்யபாரத்தை இழந்தான், ஜனங்களும் சீர்கட்டு போனாங்க. அவனால் அந்த இஸ்ரவேல் ராஜ்யமே சீர்கட்டு போச்சு. அவன் தன்னுடைய எமோஷனை தேவனுடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக இதை அவன் வந்து என்ன செய்யறந்தால், அந்த எமோஷனுக்கு அடிமையாக மாறிவிட்டான். அதான் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:19 நீங்கள் கடைசி காலத்தில் உங்களுடைய பொறுமையினால் உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், மரணம் ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கு, நம்ம பேசுகிற பேச்சில் இருக்கு. ஒரு வார்த்தை தப்பாக விட்டுட்டா போச்சு, அதை எடுக்க முடியாது, அது எவ்வளோ பிரிவினை ஏற்படுத்திடும். தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளக்கடப்பது. கொலோசியர் 3:5 வாசிக்கிறோம். கடைசி அந்த வசனத்தை வாசி முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம், என்ன இவ்வளவு பயங்கரமா வாரான், ஆவியை அடக்க தெரியல, என்ன ஆவேசமா வாரான், ஆளை சாவடிச்சிடம் போல வரானே, ஆவியை அடக்க தெரியல. இவனை வந்து தேவனுடைய வார்த்தையை ஆளுகை செய்யலை, இவனை இவன் கோபம் ஆளுகை செய்யுது, அவ்வளோதான். நம்ம தெரிஞ்சிட வேண்டியதுதான், பாழான பட்டணம், மதிலிருந்த பாழான பட்டணம். நம்ம என்ன சொன்னாலும் பொறுமையாக ஒருத்தர் கேட்டுட்டு போனால் எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறான் அந்த மனுஷன். நம்ம கூட பொறுமை இல்லையா, அவருக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது. தேவனுடைய வார்த்தை வந்து அவனை ஆளுகை செய்யுது. ஹல்லேலூயா. நல்ல பேர் கிடைக்கும் அல்லது கெட்ட பேர் கிடைக்கும், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போக வேண்டியது வரும்.
அத வந்து என்ன சொன்னா பரவாயில்ல சரி பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம ஆளுகை நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆளுகை செய்தா நம்ம பெர்ஃபெக்ட் மேன், ஹல்லேலூயா, பரிபூர்ண மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டோம். இவனுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, இது ஏன் இப்படி ஆவேசப்பட? மெச்சூரிட்டி இல்லை, இன்னும் மெச்சூரிட்டி அடையலை, இன்னும் குழந்தை தான், இன்னும் மெச்சூரிட்டி அடையலை. ஆளை தெரியல, தன்னுடைய ஆவிய ஆளை தெரியல. ஆவிய ஆளுகை தெரியதான் பெரிய ஆளுகை தான். நீங்கள் எல்லாருமே ஆளுகை செய்கிறவங்க, உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங், உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் ஆளுகை செய்தீங்கன்னா நீங்கள் மெச்சூரிட்டி அடைவீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், ரேப்சரில் கண்டிப்பாக பங்கு பெறுவீங்க. நம்மளாம் ஜெபம் பண்ணலாம்.